Now we will see the complex formation capacity of D block elements. Two types of salt, double salt, complex salt. The complex double salt, it will answer for all the individual ions. Complex salt, it will not answer all the individual ions, it will answer for certain entities. சில குரூப்புக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணும். ஃபெரோசயனைடு அப்படின்னு இருந்ததுன்னா ஃபெரோசயனைடுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணுமே ஒழிய அயனுக்கு தனியாக சயனைடுக்கு தனியாக இது ஆன்சர் பண்ண ஆன்சர் பண்ணாது. அந்த மாதிரி காம்பவுண்ட் தான் காம்ப்ளெக்ஸ் சால்ட்டுன்னு பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் சால்ட்டை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸுங்கிற தலைப்பில் லேட்டர் பார்ப்போம். இப்போதைக்கு ப்ரீஃப் அவுட்லக். இப்போ நமக்கு தேவையானது இப்போ ஏற்கனவே இந்த சால்ட் பார்த்துருக்கோம், NH3 twice, 4, and 3, 4, 2 plus, SO4, 2 minus. இந்த காம்பவுண்டை பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கு பேர் குப்ரமோனியம் சல்ஃபேட். இது காப்பர் சல்ஃபேட்டு, இது அம்மோனியா. இது எல்லாத்தையும் சேர்த்து குப்ரமோனியம் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் ப்ளூ, அம்மோனியா கலர்லெஸ், ரெண்டையும் சேர்த்தா டீப் ப்ளூவாக வருது. அதுக்கு குப்ரமோனியம் சல்ஃபேட். இது வந்து காம்ப்ளெக்ஸ் சால்ட். காம்ப்ளெக்ஸ் சால்ட்டில் ரெண்டு மூணு டம் சின்ன டம் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இப்போ டிஸ்கஷனில் அது வருது. ஒன்று வந்து வாட் இஸ் மீன்ஸ் பை லைகேண்ட், ரெண்டாவது வாட் இஸ் மீன்ஸ் பை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ எனி காம்ப்ளெக்ஸ் சால்ட்டு அல்லது கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கும். லைகேண்ட்னு ஒன்று இருக்கும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். லைகேண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா இதில் நமக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறோம்ல, ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறதுக்கு பேர் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு பேர். கோஆர்டினேஷன் ஸ்பியர். நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறோம், ஆனால் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும், அதனால இது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த அல்லது மேக்ஸிமம் அகாமடேட் பண்ணுது. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் வரக்கூடிய மெட்டல் ஆட்டத்துக்கு பேர் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு பேர். இப்போ இங்கே வந்து காப்பர் வந்து சென்ட்ரல், இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆகிருக்கிற குரூப் அல்லது மாலிகூல் குரூப் மெட்டல். இப்போ அம்மோனியாங்கிறது மாலிகூல், அம்மோனியா தனியாக ஸ்டேபிள். NH3 நம்ம நிறைய தர பார்த்துருக்கோம், அம்மோனியா சிந்தசிஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ அந்த ஒரு மாலிகூலே உள்ளே போயிட்டுருக்கு, இது வரைக்கும் குரூப் போய் தான் பார்த்துருக்கோம், இப்போ மாலிகூலே உள்ளே போயிருக்கு. குப்ரமோனியம் சல்ஃபேட். ஸோ இது அம்மோனியாங்கிற குரூப் அல்லது மாலிகூலுக்கு பேர் லைகேண்ட் அப்படின்னு பேர். ஸோ லைகேண்ட் இஸ் த குரூப் attached to the central metal atom. Central metal atom is one which is present inside the coordination sphere of the complex salt or coordination compound. If a complex formation capacity, what are the reasons for the complex formation capacity? One on the size, smaller size. D block elements pura small size nu sonna, D block elements undu அடிஷ்னல் எலக்ட்ரான் வில் நாட் கோ டு த நெக்ஸ்ட் ஷெல், அதனால சைஸ் வந்து அவ்வளோவா கண்டிப்பாக இன்க்ரீஸ் இருக்காது, சைஸ் ரிடக்ஷன். ஸோ அது வந்தாலும் ஜென்ரல் தே ஆர் ஆஃப் ஸ்மாலர் சைஸ். அடுத்தது ஹை பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி. ஹை பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ அடிஷ்னலாக ஆட் பண்ணுற எலக்ட்ரான்லாம் உள்ளுக்குள்ள போகுது, ஆனால் அடிஷ்னலாக ஆட் பண்ண ப்ரோட்டான்லாம் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கு, அதனால பாசிட்டிவ் சார்ஜ் கூட வரும். ஸோ பாசிட்டிவ் ஹை பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி, இது ரெண்டும் இதோட ரீசன். மூணாவது வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸ். வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸோட இதுக்கு அடுத்தாலும் இதை ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ரா போற எலக்ட்ரான் வந்து டி ஆர்பிட்டல் வேக்கண்ட், எப்போதுமே ஒரு இடம் வேக்கண்டா இருந்தா முதல்ல நம்ம அங்க போய் ஃபில் அப் பண்றதுக்கு தான் பார்ப்போம். எனி ஆடட் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வேற காம்பவுண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிற எலக்ட்ரான் எலக்ட்ரான் பேர் எல்லாமே இந்த வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸில் தான் வரும். இப்போ வேற காம்பவுண்டோட ஃபார்ம் ஆச்சுன்னா ஏற்கனவே பார்த்துக்கோம், பாண்டட் பேர், லோன் பேர். பாண்டட் பேர்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் இன் பாண்டிங், லோன் பேர்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நாட் இன்வால்வ்ட் இன் பாண்டிங் செப்பரேட்லி பிரசன்ட். இப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்துக்கோம், இதே NH3 BF3 அப்படின்னு காம்பவுண்ட் எடுத்துக்கோ. ஸோ NH3 தனியாக ஸ்டேபிள். இப்போ NH3ல வந்து ஒரு பேர் இப்படி இருக்கும், NH3ங்கிற தனியாக காம்பவுண்ட் இருந்ததுன்னா இந்த பேருக்கு பேர் லோன் பேர்னு பேர், லோன் பேர் அப்படின்னு பேர். NH3யோட
BF3 attach aichina ide pair bonded pair na idu because this pair is bonded between BF3 and NH3 so ore pair of electron ku depending upon the situation adukku per vera maari varudhu ore edathla if it is freely available that is called lone pair thaniya irundha lone pair sendirundha bonded pair so bonded pair ku ethana electron undalo so d orbital capacity vandu 10 ipo rendu irundha na baaki 8 வரைக்கும் சேரலாம் இல்ல 6 வரைக்கும் சேரலாம் மினிமம் மோர் தென் 5 எலக்ட்ரான்ஸ் எத்தனையோ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வர பாண்டிங் அது வர ஷார்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாண்டட் பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வேக்கன்ட் டி ஆர்பிட்டல்ஸ்க்கு போகிறதுக்கு சான்ஸ் உண்டு சான்ஸ் அதான் நடக்கும் சோ தீஸ் 3 ஃபேக்டர்ஸ் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் தி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் இப்ப பார்த்த மாதிரியே குப்பர் அமோனியம் சல்ஃபேட் ஒரு எக்ஸாம்பிள் another example is silver அம்மோனியம் சால்ட் இதே மாதிரி சில்வர் அம்மோனியம் ஃபார் எக்ஸாம்பிள் குளோரைட் அப்படின்னு போடுறோம் ஏற்கனவே படிச்சிருப்போம் நமக்கு வந்திருக்கும் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் அதில் குளோரைட் சொல்யூஷனை சேர்த்தோம்னா சில்வர் குளோரைட் பிரிசிபிடேட் ஆகிடும் ஸோ இட் இஸ் த டெஸ்ட் ஃபார் குளோரைட் ஒரு இப்போ வந்து குளோரைடு இருந்ததுன்னா குளோரைடு எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை அதை ஆட் பண்ணுவாங்க குளோரைடு கலர்லெஸ் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் கலர்லெஸ் அதில் ஆட் பண்ணால் ஒயிட் பிரிசிபிடேட் வந்துடும் ரெண்டு கலர்லெஸ் சொல்யூஷன் அது வந்து டெஸ்ட் இதுலேயே இந்த இதோட அம்மோனியா ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பிரிசிபிடேட் மறுபடியும் கிளியர் சொல்யூஷனாக மாறிடும் பிரிசிபிடேட் மறுபடியும் கிளியர் சொல்யூஷன் அதுக்கு ரீசன் இந்த நீங்கள் ஆட் பண்ணுற அம்மோனியா சில்வரை வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக மாற்றி உள்ள போயிடுது ஸோ ஆனால் இப்போ கடைசி வரைக்கும் ஏஜி ப்ளஸ்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு ஏஜி இங்கேயும் ஏஜி ப்ளஸ் தான் இங்கேயும் ஏஜி ப்ளஸ் தான் இங்கேயும் ஏஜி ப்ளஸ் தான் அந்த ஏஜி ப்ளஸ்க்குள்ளேயே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் இது போயிடுது அம்மோனியா யூனிட் அப்படியே வருது இது வந்து அடுத்த கோஆர்டினேஷன் காம் அடுத்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபெரோசைனைட் இதுக்கு பேர் இந்த குரூப் இது ஃபெரோசைனைடுன்னு சொல்லலாம் ஃபெரிசைனைடுன்னு சொல்லலாம் ஃபெரிசைனைடுன்னு சொன்னால் K3FeCN6 ஃபெரோசைனைடுன்னு சொன்னால் K4FeCN6 இது ரெண்டுலையும் சும்மா வச்சுக்கோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும் இந்த ரெண்டு காம்பவுண்டை எடுத்துக்கோ 6K4FeCN6 இப்போ எஃப்இக்கு நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ சிஎனுக்கு வந்து மைனஸ் ஒன் கேக்கு வந்து +1 இந்த ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் K3FeCN6 இதுக்கு பேர் ஃபெரிசைனைடுன்னு பேர் இதுக்கு பேர் ஃபெரோசைனைட் அதர்வைஸ் ரெண்டு காம்பவுண்டும் ஒரே ஸ்பெல்லிங் தான் பொட்டாசியம் ஃபெரோசைனைடு இது பொட்டாசியம் ஃபெரிசைனைடு இது ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட உள்ள இதுவும் சேமாத்தார் ஒரே ஒரு பொட்டாசியம் தான் மாறுது ஆனால் மாறுறது பொட்டாசியம் பியூர் மாறுறது ஃபெரி அது ஏன்னு சொன்னால் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு தகுந்தால் தான் அந்த இது இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அயனுக்கு பார்ப்போம் இதெல்லாம் கேக்கி 3×+1+ அயனுக்கு தெரியாதுன்னு வச்சுக்குவோம் X+6×-1=0 போட்டோம்னா 3+X-6=0 அல்லது X-3=0 X=3 X=3னா அயன் வந்து 3+ல இருக்கு +3 ஒன்று தான் அயன் வந்து +3 தான் இருக்கு ஸோ அதனால தான் அயன் +3ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபெரிக் அப்படின்னு பேர் அதனால இது ஃபெரிசைனைடு இப்போ இதே கால்குலேட் பண்ணோம்னா இதே மாதிரி இந்த காம்பவுண்டுக்கு கால்குலேட் பண்ணோம்னா 4×1+X+6×-1=0 அதாவது 4+X-6=0 அப்போ X-2=0 அல்லது X=2 X=2னா ஃபெரஸ் +2 ஃபெரஸ் அதனால தான் இதுக்கு பேர் ஃபெரோசைனைட் ஸோ இது எல்லா ஆக்சிடேஷன் ஸ்டேட் மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேக்கன் டி ஆர்பிட்டால் இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு எவிடன்ஸ் ஸோ இட் இஸ் தே ஆர் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை தி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் கெப்பாசிட்டி இப்போ டு சம் அப் த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இஸ் டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் சைஸ் எஃபெக்ட் ஆஃப் சைஸ்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக
added electrons do not go to the outer shell, they go to the inner shell. அதனால அந்த சைஸ் எஃபெக்ட் இருக்கு. சைஸ் எஃபெக்ட் அதனால அதே சைஸை ரீடெயின் பண்ணிக்கிறதுக்கு இட் கேன் அக்செப்ட் மோர் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அட்ஜசன்ட் காம்பவுண்ட்ஸ். அதனால இட் எனேபிள்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். ரெண்டாவது ஹை பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஹை பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டின்னா அட்டாமிக் நம்பர் பிரகாரம் பார்த்தா ரெண்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சேம் தான். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சேம் தான். ஆனால் கடைசியாக லாஸ்ட் ஆடட் எலக்ட்ரான்ஸ் கோ டு த இன்னர் ஷெல். கடைசியாக ஆட் பண்ணுற ஃபோரஸ் டூக்கு அப்புறம் ஆட் பண்ணுற டி ஒன் டி எலக்ட்ரான் வந்து ஃபோரஸ் டூ வரைக்கும் போயிடுது. த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் முடிச்சுட்டு ஃபோர் அடுத்த எலக்ட்ரான் ஃபோரஸ் டூக்கு போயிடுது. ஃபோரஸ் டூக்கு அப்புறம் கடைசியாக ஆட் பண்ணுற எலக்ட்ரான் உள்ளுக்குள்ளே போகுது. ஸோ கடைசியாக வர்றவங்க பத்து பேர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் உள்ள ரூம் ஆக்குபைட் பண்ணிட்டாங்கன்னா நியூக்ளியஸோட கண்ட்ரோல் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ லாஸ்ட் ஆடட் எலக்ட்ரான் கோஸ் இன்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா கோஸ் இன்சைட்னா அதோட நியூக்ளியஸுக்கும் அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் குறைஞ்சி போயிடுது. நியூக்ளியஸுக்கும் அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் குறைஞ்சி போயிடுது. டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும். அது இந்த இன்ட்ராக்ஷனை தான் பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஹையர் பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி. மூணாவது அஃப்கோர்ஸ் வேக்கண்ட் டி ஆர்பிட்டல்ஸ். ஸோ இப்போ பத்து எலக்ட்ரான் உள்ளே உள்ள ஷெல்லுக்கு போகும்போது அல்லது பத்து எலக்ட்ரான் போகிறதுக்கான இடம் உள்ளே இருக்கும்போது அது வந்து பாண்டட் பேர் லோன் பேர் எல்லா டைப் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் அதை டி டி ஆர்பிட்டாலேயே அக்செப்ட் பண்ணிக்கும். கவர் அண்ட் பாடி ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். தட் எனேபிள்ஸ் தி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி டி பிளாக் எலிமெண்ட்ஸ். அடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி டு பி ஸ்டடிட் அபவுட் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி கேள்வி கேட்பாங்க. தட் இஸ் டு பி நோட்டட் மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்.